மகானந்தம் நேயர்களுக்கு யோகா கலைமணி எல்கே செந்தில்குமாருடைய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது விபரீதகரணி ஆசனா. இந்த ஆசனா பார்த்தீங்கன்னா அனைவரும் செய்யலாங்க. இந்த ஹை பிபி, ஹார்ட் அட்டாக் பர்சன் மட்டும் யோகா டீச்சர்ஸ் அவங்களுடைய கைட்லைன்ஸ் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆசனா வந்து இந்த ஆசனா செய்வதனால வந்து என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ராஜாசனா என்று சொல்லக்கூடிய சிரசாசனாவும், அதே மாதிரி ராணி ஆசனா என்று சொல்லக்கூடிய சர்வங்காசனாவுக்கு நிகரான ஆசனாங்க இது. இந்த ஆசனா செய்வதனால பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கல் போகும், தலைப்பகுதி மற்றும் செஸ்ட்டு பகுதியில் இருந்து நமக்கு நன்றாக ரத்தம் பாயறதுனால மூளைக்கு வந்து சுறுசுறுப்பு அளிக்குதுங்க. கண் பார்வை அதிகரிக்கும், அந்த அதே மாதிரி முடி வந்து நன்றாக வளருங்க. ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு மற்றும் அனைத்து உறுப்புகளுக்கும் வலிமை பெறுதுங்க. அடிப்பாதம் வலி, கால் வலி, வெரிகோஷன் போன்ற அனைத்து நோய்களும் சரியாகுதுங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாள் பட்டு இந்த டேப்லெட்டு இதெல்லாம் எடுக்கிறவங்க, இந்த சுகரு எல்லோரும் நாள் பட்டு எடுக்கிறவங்க, அந்த அதில் இருக்கிற டாக்ஸின்லாம் வந்து நம்முடைய காலில் வந்து ஸ்டோரேஜ் ஆகுங்க. அதனால் காலில் வந்து உள்ள டாக்ஸின்லாம் வெளியேறதுனால காலுக்கு புது ரத்தம் பாயுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு காலில் உள்ள ஸ்கின்னுக்கெலாம் வந்து கருப்பாக இருக்கும். இதெல்லாம் எல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி தூக்கம்லாம் நல்லா வருங்க. அதுக்கப்புறம் இரணியா என்ற ப்ராப்ளமும் சரியாகுங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை அனைத்தும் இது சரியாகுங்க. சர்க்கரை நோயெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுங்க. இவை போன்று இன்னும் பல நன்மைகள் இருக்குது. இது எப்படி இந்த ஆசனா செய்வதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இது மாதிரி நல்லா படுத்துக்கணும். அப்புறம் ஸ்லோவாக காலை மேலே தூக்கி கையை இடுப்பில் பிடிச்சிட்டு நம்ம இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கணும். நல்லா கண் திறந்துட்டு உங்கள் காலுடைய கட்டை விரலில் பார்க்கணுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ, குறைஞ்சது வந்து 20 எண்ணிக்கையில் இருக்கலாங்க. அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க, அவ்வளோ நல்லதுங்க. இது இதோடைய அப்புறம் மெதுவாக கால்களை இறக்கி கைகளை அதை ரிலீஸ் பண்ணணுங்க. உடனே எழுந்துக்கக்கூடாது, அப்படியே படுத்துக்கணும். அடுத்தது அவங்களால டைரெக்டாக செய்ய முடியலன்னா இந்த மாதிரி விபரீதகரணி பெட் வச்சு நீங்கள் செய்யலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் பில்லு போட்டு எஜ்ஜில் வச்சுட்டு உக்காந்துட்டு அந்த எஜ்ஜில் ஃப்ரண்ட்டில் ஒன்று நல்லா தள்ளி உக்காந்துட்டு அப்புறம் மெதுவாக படுக்கணுங்க. படுத்துட்டு காலை மேலே உயர்த்த வேண்டும். திரும்ப அதேமாதிரி கண்ணை திறந்துட்டு செய்வது ரொம்ப நல்லது. காலுடைய கட்டவரில் பார்த்துட்டு நல்லா மூச்சு வந்து நார்மலாக இருக்கணுங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற போஸ், வெயிட் பண்ணுறது, கால அகலமாக விரிக்கிறது, உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இதில் இருக்கலாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிசர் மாதிரி செய்கிறது. அப்புறம் மெதுவாக காலை மடித்து அப்படியே அழுத்தம் கொடுக்குங்க. வயிற்று பகுதிக்கு அழுத்தம் கொடுக்குங்க. இதனால் டைஜஷன் ப்ராப்ளம், இரணிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு மெதுவாக காலை திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகணும். அப்படியே பேக் சைடில் மெதுவாக அப்படியே டவுன் ஆகணுங்க. அப்படியே டவுன் ஆகிட்டு உடனே எழுந்துக்காமல் அப்படியே படுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் பில்லோ இல்லைன்னா நீங்கள் பில்லோ வச்சு, சாதாரண பில்லோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.